இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல சிஎஸ்கேட ஸ்டார்டிங் லெவன் என்னவாக இருக்கும், நம்மளோட பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல ஆடுவார், அண்ட் தீபக் சகருடைய இன்ஜுரி அப்டேட் பார்த்தா இப்போ வந்திருக்கு, அதை பற்றி வீடியோ ஃபுட்டேஜாக பார்க்கலாம். வீடியோ ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, நம்ம சேனல் பூஸ் அந்த நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் சிஎஸ்கே பார்த்தா இன்னைக்கு அன்பிடனில் கம்பேக் கொடுத்துருக்காங்க, வின்னா வாங்கலாம் இல்லையா அவங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் நம்ம டீம்ல இருக்க பிளேஸுக்கு எது டீம்ல இருக்க பிளேஸுக்கு இருக்க ஒரு சில கிளாஷை பற்றி பார்க்கலாம். முதல் கிளாஷ் என்ன கேட்டீங்கன்னா சிக்கர் தவான் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர் தான் இருக்காங்க. சிக்கர் தவான் சிஎஸ்கே சொன்னாலே பார்த்தீங்கன்னா வெளுத்துக்கு அதுல சிஎஸ்கேட கடைசியா பார்த்தா 95 ரன் பார்த்தா வான் கேட்ல அடிச்சிருப்பாரு. அண்ட் தவானோட விக்கெட் சிஎஸ்கே எடுக்கிறது பார்த்தா ஒரு மெயினான விக்கெட் னு சொல்லணும். அண்ட் அடுத்ததா வர கிளாஷ் என்னன்னு கேட்டா நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் வர்சஸ் சுட்டி குழந்தை. நம்ம சுட்டி குழந்தை இப்ப நம்மளுக்கு எதிராவே பார்த்தா சேப்பாக்கத்துல விளையாட போறாரு. அண்ட் சாம் கரன் நல்லா பண்ணு பா, கொஞ்சம் எடுத்து போட்டு விடுங்க எங்களுக்கு ஒரு 2-3 சிக்ஸ் கொடுங்க. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் நல்ல ஃபார்ம்ல பார்த்தா இருக்காரு. அண்ட் நீங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேர் கிளாஸ்ல யார் ஜெயிப்பாங்கன்னு. அண்ட் அடுத்ததா பார்த்தா சிஎஸ்கேட லோவன் மிடிலர் வர்சஸ் நம்மளோட ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் வேற லெவல்ல பார்த்தா இந்த சீசன் போட்டுட்டு வராரு. அதுல அந்த யாக்கர்ஸ் பார்த்தா கரெக்டா நெயில் பண்றாரு. அந்த நான் அதனால தான் சொல்றேன் இவங்க கிளாஷ் பார்த்தா சும்மா வேற லெவல்ல இருக்க போது டெட் டூ ஓவர்ஸ்ல. அந்த ஸ்டார்டிங் லெவல பார்த்தா ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா நானும் பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட தீபக் சகர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் பார்த்தா ஃபிட் ஆயிடுவார் பார்த்தா சிஎஸ்கே நிர்வாகமும் பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஆனா தீபக் சகர் பார்த்தா இப்ப நெட்ல பார்த்தா போலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஆல்ரெடி பார்த்தா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் மேபி நம்மளோட தீபக் சகர் பார்த்தா இன்னைக்கு மேட்சுக்கு ஃபிட்டா இருந்தாருனா கண்டிப்பா பார்த்தா ஸ்ட்ரெயிட்டே பார்த்தா ஆகாஷ் சிங் பதிலாக பார்த்தா தீபக் சகர் தான் உள்ள வருவாரு. அவர் பார்த்தா விளையாண்ட 3 மேட்ச்ல பார்த்தா ஒரு விக்கெட் கூட எடுக்காம செரி போயிருப்பாரு. அண்ட் செரிக்கு 14.5 கோடி எடுத்தாங்க போன வருஷமும் ஒரு மேட்ச் விளையாடல. அண்ட் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் விளையாடி விக்கெட் எடுக்கும் போல இன்ஜூரியில் போயிட்டாரு. அண்ட் நீங்க சொல்லுங்க தீபக் சகர் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே பார்த்தா உள்ள வந்துருவாரு. அடுத்ததான் நம்மளோட பெரிய நியூஸ் தான் நம்மளோட பென் ஸ்டோக்ஸ் நியூஸ் தான் சொல்லணும். பென் ஸ்டோக்ஸ் பார்த்தா இப்போ ஃபிட் ஆயிருக்காரு, ஃபுல்லி ஃபிட்டா இருக்காரு. அண்ட் அவர் நெட்ல பேட்டிங் ஆகிற மாதிரி போட்டோஸ்லாம் பார்த்தா சிஎஸ்கே விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சரி நம்மளோட பென் ஸ்டோக்ஸே பார்த்தா ஒரு போஸ்டர்லாம் போட்டிருப்பாரு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த போஸ்டர் பார்த்தா போட்டிருப்பாரு. அண்ட் நீங்க சொல்லுங்க பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் விளையாடனா அந்த யாருக்கு பதிலாக விளையாட வைப்பாங்க அதே பார்த்தா கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளோட 50 ராய்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரதாபதி சேனாபதியை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரை சிஎஸ்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு மேட்சுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒன்றும் ஆக மாட்டாங்க. அந்த பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தலு துணி என்ன முடிவு எடுக்க போறாருன்னு. அந்த நம்ம வேற 3 சேஞ்ச் சொல்லியிருக்கோம், அதுவே பண்ணுவாரான் டவுட்டாக தான் இருக்கு. இதை பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் பூ சந்தேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் சார் நீங்கள் பரி பாகேஜ் ஆத்தமான வீடியோவில் சந்திக்கலாம்.